வணக்கம் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கம். நம்ம போன வாரம் பார்த்த டாபிக் என்ன அப்படின்னு கேட்டா வரையில்லை. அந்த வரையில்லைய பத்தி, வரையில்லை என்றால் என்ன, மேப்பிங் என்றால் என்ன, எல்இஜிபி ரூல் என்றால் என்ன, வரையில்லையின் வகைகள், இவற்றை சென்ற வகுப்பில் நாமல் பார்த்துள்ளோம். இந்த பாடத்துல மீதி இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா மாடுல்ஸ். இந்த மாடுல்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான க்வெஸ்சன், அது 5 மார்க்ல கேட்கப்படுற கேள்வி. ரைட்டா? ரைட். இப்ப ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோல இருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், வரையில்லை. வரையில்லை என்பது அதனுடைய வாழ்நாள், மாரியின் வாழ்நாளை குறிப்பிடுவதே வரையில்லை என்று வரையறுக்கப்படுகிறது. சரியா? இன்றைய கால சூழ்நிலையில நம்ம பார்க்க போற டாபிக்ல வரையில்லையில மாடுல்ஸ பத்தி பார்ப்போம். மாடுல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தொகுதி. இந்த தொகுதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய நிரலில், நிரல்னா ப்ரோக்ராம், ஒரு பெரிய நிரலில் பகுதிகளாக, ஒரு பெரிய நிரலை பல பகுதிகளாக பிரிப்பது அப்படிங்கிறது என்னன்னா தொகுதி. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பெரிய நிரலை பகுதிகளாக பிரித்தால் அவற்றை தொகுதி என்று அழைக்கப்படுகிறது. தொகுதிகளை சிறு சிறு பகுதிகளாக பிரித்தால் அவற்றை செயற்கூறு என்று அழைக்கப்படுகிறது. மறந்துடக்கூடாது, ஒரு பெரிய நிரலை பகுதிகளாக பிரித்தால், பகுதி அப்படின்னா ஒரு ஒரு பெரிய ப்ரோக்ராம், ஒரு 50 வரிகள் கூடிய ப்ரோக்ராமா இருக்கு அப்படின்னா, அதை 50-ஐ 25 பகுதிகளாக பிரிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தொகுதின்னு அர்த்தம். அந்த தொகுதியில 2-2 லைனா 3-3 லைனா அப்படி பிரிச்சோம் அதுக்கு பேர்னா, அதுக்கு பேர் செயற்கூறு அப்படின்னு பேர். சரி, இப்ப பாடத்துக்கு போயிடலாம். நிரலின் ஒரு பகுதியே தொகுதி ஆகும். நல்லா கவனிச்சுங்க, நிரலோட ஒரு பகுதி, அது அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியாக இருக்கலாம், 2-3 பகுதியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நிரலின் ஒரு பகுதியே தொகுதி, ப்ரோக்ராமோட ஒரே ஒரு சைடு, ஏதோ ஒரு 10 லைனோ 20 லைனோ அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். நிரல்கள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தனித்து உருவாக்கப்பட்ட தொகுதிகளால் அமைக்கப்படுகின்றன. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2-3 தொகுதிகளை ஒன்றிணைத்தால் அவற்றை ஒரு நிரல்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு தொகுதியை மட்டுமாகவோ இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளை இணைத்தோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா நிரலை உருவாக்கலாம். அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஒரு தொகுதி தொடர்புடைய பல கூற்றுகளை கொண்டுள்ளது. ஒரு தொகுதி தொடர்புடைய பல கூற்றுகள், கூற்றுகள் அப்படிங்கும் போது இங்க ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வரியையும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கூற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிரல்ல உள்ள, ஒரு ப்ரோக்ராம்ல உள்ள ஒவ்வொரு வரியையும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கூற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தொகுதினா அதற்கு தொடர்புடைய பல கூற்றுகள், பல வரிகளை கொண்டுள்ளது. தனித்த நிலையில் தொகுதிகள் சரியாக வேலை செய்கின்றன. அப்படின்னா என்னத்தோம்னா, தனியா அது மட்டும், ஒரே ஒரு தொகுதியை மட்டும் ரன் பண்ணோம் அப்படின்னு கேட்டா அது சரியாக வேலை செய்யுது. மற்றும் பிற தொகுதிகளோடு ஒன்றிணைக்கவும் பயன்படுகிறது. பிற ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளை ஒன்றிணைத்தால் என்னன்னு சொல்லிட்டேன், அதுதான் ஒரு ப்ரோக்ராம், ஒரு நிரல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஒன்றுக்கு மேற்பட்ட தொகுதிகளை ஒன்றிணைப்பது என்கிறது அதை ஒரு தொகுதின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது தனித்தும் செயல்படும், மற்றொன்றோட ஒன்றிணைத்தும், இது என்ன பண்ணும், பிற தொகுதிகளோடு ஒருங்கிணைத்தும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிரலை எளிதாகவும் பிழைத்திருத்தவும், எளித்தாக்கவும், எளித்தாக்கவும் என்னன்னா அதை ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கும், அதே சமயத்துல அதே சமயத்துல பிழையை திருத்துவதற்கும், அதுல ஏதாச்சும் ஒரு எரர் இருக்கு அப்படின்னா அந்த எரரை நம்ம கரெக்டா அறிமுக பண்ணி அது மாத்துறதுக்கும் ஒரு தொகுதியாக பிரிக்கப்பட்டு வெளியீடு பெறப்படுகின்றன. இது எதுக்காக பயன்படுகிறாங்க அப்படின்னா, ஒண்ணு நம்ம எளிதா புரிஞ்சுக்கணும், எளித்தாக்கவும், அதே சமயத்துல அதுல ஏதாச்சும் ஒரு எரர் இருக்கு, ஒரு பிழை இருந்து அந்த பிழையை திருத்துவதற்கு, சிறு சிறு பகுதிகளாக இருக்கும் போது அவற்றின் வெளியீடு எந்த இடத்துல தப்பு வருது, எந்த இடத்துல தப்பு ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம நேரடியாக கண்காணிச்சு அந்த இடத்த என்ன பண்ணலாம், எரரை திருத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். ஒரு கணிப்பொறி நிரலை பல துணை நிரல்களாக பிரிக்கும் செயல்முறையே
தொகுதியின் நிரலாக்கம் எனப்படுகிறது. ஒரு கணிப்பொறி என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா பெரிய நிரல், பெரிய ப்ரோக்ராம பல துணை நிரல்களாக சின்ன சின்ன பகுதிகளாக பிரிக்குது. அதைத்தான் பகுதிகள் தொகுதிகள் அப்படின்னு சொல்றோம். ரைட்டா? தொகுதிகள் நிரலாக்கம், எடுத்துக்காட்டு செய்முறைகள், துணை நிரல்கள் மற்றும் செயற்கூறுகள். ஓகேவா? தொகுதிக்கு வந்து எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா ஒரு செயற்கூறை எடுத்துக்காட்டா சொல்லலாம், அப்படி இல்லைன்னா துணை நிரல்கள் சப் ப்ரோக்ராம்ஸ் சொல்லுவோம்ல, சின்ன சின்ன பகுதிகள் அதை எடுத்துக்காட்டாக சொல்லலாம், இல்ல சில செயல்முறைகளையும் சொல்லலாம். சரியா? ரைட். அடுத்து தொகுதிகளுடைய பண்புகள். இந்த தொகுதிகளுடைய பண்புகள் அப்படிங்கும் போது அது என்னென்ன பண்புகள் எல்லாம் பெற்றிருக்கு ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டா, இது முக்கியமான 5 மார்க் கேள்வி. தொகுதி என்றால் என்ன அப்படிங்கறத கேட்கலாம். அதுக்கப்புறம் தொகுதிகளுடைய பண்பு இயல்புகள் அப்படிங்கிறத கேட்கலாம். தொகுதிகளோட பண்பு இயல்புகள் 5 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் பார்ப்போம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, தொகுதிகள் தரவு தகவல் மற்றும் தரவு தகவல் மற்றும் தர்க்க செயலாற்றலை கொண்டுள்ளன. தொகுதி என்னவா இருக்கும், தொகுதின்னு சொல்லிட்டேன், தொகுதிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டா பல்வேறு வரிகள் இடம்பெற்றிருக்கும். இந்த பல்வேறு வரிகளை கூற்றுகள் என்று அழைக்கப்படுகின்றன. பல கூற்றுகளை ஒன்றிணைத்தது எனது தொகுதின்னு சொல்லிட்டேன். அப்போ பல கூற்றுகள் இருந்தால் ஒவ்வொரு கூற்றும் தரவாகவும் தகவலாகவும் தர்க்க செயலாக்கம். தர்க்க செயலாக்கம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம சில வேலைப்பாடுகள்ல சில முடிவுகள் இருக்க முடியும், அது சரியாக இருக்கா தவறாக இருக்கா, இந்த மாதிரி சில நிலைகளை எடுப்பதுதான் தர்க்க செயலாக்கத்தை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொகுதிகள் தனியாக தொகுக்கப்பட்டு நூலகத்தில் சேமிக்கப்படுகின்றன. பெரும்பாலும் இந்த தொகுதிகளை தனியாக தொகுக்கப்பட்டு, தனியாக அப்படின்னா எதெல்லாம் கூட்டலுக்கான தொகுதிகள், எவையெல்லாம் கழித்தலுக்கான தொகுதிகள் அப்படின்னு தனித்தனியா பகுதிகளாக பிரித்து அவற்றை என்ன பண்றாங்க, நூலகத்தில் சேமிக்கப்படுகின்றன. இந்த தொகுதிகளுக்கு சிம்பிளான எடுத்துக்காட்டு அப்படி என்னன்னு பார்த்தா, நம்ம படிக்கிற ஒவ்வொரு செயற்கூறுகளுடையும் சில ஃபங்க்ஷன்ஸ். எடுத்துக்காட்டாக சொன்னா, நம்ம ஒரு நூலக செயல்பாடு படிச்சிருப்போம் என்ன அப்படின்னு கேட்டா ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹெச், ஓகேவா, இல்ல stdioio.h. இந்த ஐஓ ஸ்ட்ரீம், இந்த ஐஓ ஸ்ட்ரீம் அப்படின்னு என்னத்தோம், இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குள்ள இருக்கிற அனைத்து வகையான நூலக செயல்பாடுகள் என்ன, இந்த ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ஒரு தொகுதி, அது ஒரு நூலக தொகுதி. அந்த நூலக தொகுதியில பல்வேறு வகையான செயற்கூறுகள் இடம்பெற்றிருக்கின. அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா கிளியர் ஸ்கிரீன் CLR SER, அப்புறம் GET CH சொல்லலாம், அப்புறம் கோனியோ சொல்லலாம், சிஇன் சொல்லலாம். இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஐஓ ஸ்ட்ரீமோட எடுத்துக்காட்டு தொகுதிகள். அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதிகளையும் ஒன்றிணைத்து அவற்றில் நூலகத்துல கொண்டு போய் சேமிக்கலாம். ஏன் நூலகத்துல சேமிக்கும் போது என்னன்னா, அதோட ஹெடர் ஃபைல போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிரல்ல பல்வேறு இடங்கள்ல பயன்படுத்த முடியும். அதனால சொல்லிக்கலாம் தொகுதிகள் தனியாக தொகுக்கப்பட்டு நூலகத்தில் சேமிக்கப்படுகின்றன. அடுத்து தொகுதிகள் நிரலில் சேர்க்க முடியும். தொகுதிகளை என்ன பண்ணோம்னா ப்ரோக்ராம்ல சேர்க்க முடியும், வேணுங்கிற இடத்துல என்ன பண்ணோம்னா பயன்படுத்திக்கலாம். ஒரு பெயரையும் சில அளபுருக்களையும் பயன்படுத்தி தொகுதி பிரிவுகள் செயல்படுகின்றன அப்படின்னா நினைத்தோம்னா, ஒரே ஒரு பெயரை வச்சு அதுல பல்வேறு வகையான அளபுருக்களை அது உள்ளீடாக பெற்று என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா பல பிரிவுகளாக பிரிக்கின்றது. சரியா? இப்ப நீங்க ஒரு பெயிண்ட் கடை போனீங்க அப்படின்னா, அந்த பெயிண்ட் கடையில ஒரே ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் பாக்ஸ் மட்டும்தான் வச்சிருப்பாங்க. நீங்க சில கலர்கள் உங்களை வீட்டுக்கு தேவையான சில வண்ணங்களை தேர்ந்தெடுக்கும் போது அந்த வண்ணங்களை நீங்க குறிப்பிட்டீங்க அப்படின்னா, அந்த வண்ணங்களை கண்ணியில உள்ளிடுவாங்க. எந்த வண்ணம், அந்த வண்ணத்துக்கான என்ன வண்ணம் அப்படிவாங்கன்னா உள்ளிடுவாங்க. அப்படி உள்ளிடும் போது அந்த கணினி அவற்றுக்கு தேவையான RGB கலர்ஸ் அப்படிம்பாங்க, ரெட்டு கிரீன் ப்ளூ, இந்த 3 கலரையும் என்ன பண்ணும்னா அந்த வெள்ளை பிரிண்ட்ல உள்ளிடும். எந்த அளவு நம்ம குறிப்பிட்ட, இப்ப நீங்க ஒரு எல்லோ கலர்ல சூஸ் பண்றீங்க, ஒரு மஞ்சள் கலர் அடர் மஞ்சள் சூஸ் பண்றீங்க, இல்ல வெளிர் மஞ்சள் சூஸ் பண்றீங்க அப்படின்னா, அதற்கு தேவையான அந்த RGB கலர்ஸோட காம்பினேஷன்ஸ் உள்ள அந்த ஒயிட் கலரு வெள்ளை கலரான பெயிண்ட்ல ஊத்தி அது கலந்து நம்மளுக்கு தேவையான நம்ம என்ன கலர் குறிப்பிட்டோமோ அந்த கலரை கொடுக்கும். இது ஒரு செயல்பாடு. வேணுங்கிற இடத்துல என்ன பண்ணோம்னா, இதே செயல்பாடு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இந்த கார் பிரஷ், காருக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறது, பைக்குக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இந்த சமயங்கள்ல பயன்படுத்துவாங்க. பல்வேறு தொகுதிகள் இடம்பெற்று, இந்த பல்வேறு தொகுதிகள் அப்படிங்கும் போது நீங்க கார் எடுத்துக்கிட்டாலும் சரி, காரை பொறுத்தவரைக்கு ஒரே வண்ணமாக இருக்கும். இதே சமயத்துல உங்களுக்கு பைக் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்வேறு வண்ணங்கள் இடம்பெற்று, இந்த பல்வேறு வண்ணங்கள் இடம்பெறும் போது என்ன பண்ணணும்னா, அந்த பெயிண்ட் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வகையான சில தொகுதிகளை பயன்படுத்தும்.
முன்னாடி ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணும்போது ஒரு பிளாக் கலர் இருக்குன்னா பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோ, பின்னாடி ரெட் கலர் இருக்குன்னா ரெட் கலரை வந்து அந்த பெயிண்ட சூஸ் பண்ணிக்கிட்டு பல்வேறு தொகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐந்தாவது பாயிண்ட், ஒரு தொகுதியின் பிரிவுகள் மற்ற தொகுதிகளால் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு நினைச்சோம்னா, ஒரு தொகுதிகளோட பிரிவுகள்னா சில சில பிரிவுகளா ஒரு ஒரு தொகுதி சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சா அதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா செயற்கூறுன்னு சொல்லியிருக்கேன். சில தொகுதிகளோட பிரிவுகள் என்ன பண்ணுவோம்னா இன்னொரு தொகுதிக்கு பயன்படுத்துவோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல இது தேவைப்படும். இப்ப எப்படி கலக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பெயிண்ட் எக்ஸாம்பிள் வச்சுப்போம், எப்படி கலக்கும் முறை இந்த அளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு தொகுதியாக வச்சிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம் முழுவதையும் ஒரு தொகுதியாக எழுதப்பட்டு வச்சிருப்போம். எல்லா இடத்துலையும் பெயிண்ட் கலக்குற இடம் ஃபுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தொகுதிகளை பயன்படுத்திக் கொள்வார்கள். அதுதான் இந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அடுத்து முக்கியமான தலைப்பு தொகுதி நிலாக்கத்தின் பயன்கள். இது முக்கியமான 5 மார்க். மேல உள்ள தொகுதியின் பண்பு இயல்புகளும் அதே போல தொகுதியின் நிரலாக்க பயன்களும் முக்கியமான கேள்வி. ஓகே, குறைந்த வரிகளை கொண்ட குறிமுறையை எழுதினால் போதுமானது. தொகுதியை பொறுத்தவரைக்கும் குறைந்த வரிகளை கொண்ட குறிமுறை, குறிமுறை அப்படின்னா ப்ரோக்ராமு, குறைந்த வரிகளை கொண்ட குறிமுறையை எழுதினால் போதுமானது. என்னது பெரிய ப்ரோக்ராம் இருக்குன்னா சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சு பிரிச்சு எழுதிக்கலாம். மறுபயனாக்கத்திற்கு பல முறை குறிமுறையை தட்டச்சு செய்வதை தவிர்ப்பதற்கும் ஒற்றை செயல்முறையை உருவாக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு தடவை எழுதிட்டீங்க அப்படின்னா, இந்த தொகுதியை ஒரு தடவை எழுதிட்டீங்க அப்படின்னா நீங்க பல்வேறு இடங்கள்ல இதை என்ன பண்ண முடியும்னா திருப்பி திருப்பி மறுபயணம் திருப்பி திருப்பி தட்டச்சு பண்ணி எழுதணும் தேவையில்லை. அதோடைய நேமை மட்டும் பயன்படுத்தி என்ன பண்ணுவோம், திருப்பி திருப்பி பல்வேறு இடங்கள்ல பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிரல்கள் மிக எளிதாக வடிவமைக்க படுகின்றன. எளிதாக அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமை ஈஸியா எழுத முடியுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஓகே, ஏனெனில் முழு குறிமுறையும் சிறிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டு சிறிய குழுவினால் கையாளப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நிரலை ஈஸியாக எழுதுவதற்கு வடிவமைக்கப்படுகின்ற காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு பெரிய ப்ரோக்ராமையும் சிறு சிறு பகுதிகளாக பிரிச்சுக்கிறாங்க. வெவ்வேறு குழுவினர் வெவ்வேறு டீம்ஸ் வந்து இதை ஹேண்டில் பண்றதுனால, வெவ்வேறு குழுவினர் இதை பார்வையிடுவதனால கையாளுகிறதுனால, அந்த கையாளும் போது அவர்கள் அவற்றுக்கான செயல்பாடை சிறப்பாக செய்ய முடிகிறது. பல்வேறு குழுக்கள் இடம்பெறும் போது என்ன பண்றாங்க, அந்த வேலையை சீக்கிரமாக செஞ்சிடறாங்க, வேலை சரியாகவும் சீக்கிரமாகவும் செய்ய முடியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து தொகுதியின் நிரலாக்கம் பல நிரல்களை நிரலாளர்களை ஒரே பயன்பாட்டில் வேலை செய்ய அனுமதிக்கிறது. ஓகேவா, அந்த தொகுதியின் நிரலாக்கம் அப்படின்னா தொகுதிங்கிறது ப்ரோக்ராம், மாடுலோட ப்ரோக்ராம் என்ன பண்றாங்கன்னா பல நிரல்களாளரை நிரலாளர்கள் அப்படின்னா யாருன்னா ப்ரோக்ராம் எழுதுறவங்க ஒரே பயன்பாட்டில். இப்போ சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டால், நம்ம பயன்படுத்துகிற எந்த வகையான அப்ளிகேஷன்ஸ் ஆப்பாக இருந்தாலும் சரி, அது ஒரே ஒரு ஆளோடையோ இல்லை 10 பேரோடையோ செய்யப்பட்ட இல்லை, பல்வேறு வகையான குரூப்ஸ் அப்படின்னா என்ன, இந்த ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் அப்படிம்பாங்க, டிசைனிங் அப்படிம்பாங்க. டிசைனிங் அப்படின்னா அதற்கு அந்த வடிவம் கொடுப்பதற்கு சில டீம்ஸ் இருக்கும், பின்னாடி என்ன பண்ணுவாங்க அதுக்கு கோடிங் எழுதுறதுக்கு சில டீம்ஸ் இருக்கும், அப்புறம் டெஸ்டிங் அப்படிம்பாங்க இதை செயல்படுத சரியா செயல்படுதா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்கு சில டீம்ஸ் இருப்பாங்க. இது மாதிரி பல்வேறு வகையான குழுக்களை ஒன்றிணைத்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா அந்த தொகுதி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல கோப்புகளில் இந்த குறிமுறை சேமிக்கப்படுகின்றன. பல கோப்புகளில் சேமிக்கப்படுகின்றன என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, பல்வேறு இடங்கள்ல தேவைப்படுகிறது. அதனால என்ன பண்றாங்கன்னா பல்வேறு கோப்புகள்ல இந்த குறிமுறை பயன்படுத்தப்படுகிறது. சிம்பிளா எடுத்துக்காட்டு சொல்லப்போனா, ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸையும் நம்ம பயன்படுத்தும் போது உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்பாங்க. இந்த ஃபோன் நம்பர் கேட்டு ஃபோன் நம்பரோட ஓடிபி வந்து அப்புறம் ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க, இல்ல இமெயிலை கொடுத்து இமெயில் பாஸ்வேர்டை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. பல்வேறு வகையான அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ற ஆப்ஸ், அப்போ ஒவ்வொரு ஆப்ஸ்ல என்ன பண்றாங்க, அந்த பர்டிகுலர் இடத்துல என்ன பண்றாங்க, அந்த ஃபோன் மெமரி ஃபோன் நம்பரையோ அல்லது அந்த இமெயில் ஐடியையோ போய் செக் பண்ணிட்டு வர மாதிரி அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறிமுறையை பயன்படுத்திருக்காங்க. அதைத்தான் சொல்லியிருக்காங்க, பல கோப்புகளில் இந்த குறிமுறை சேமிக்கப்படுகிறது. வெவ்வேறு இடத்துங்கள்ல என்ன பண்றாங்க பயன்படுத்துறாங்க. குறிமுறை சிறிதாகவும் எளிதாகவும் புரிந்து கொள்ளும் வகையில் உள்ளது. ஆமா, ஏன் பெரிய நிரலை சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கிறோம், ஒவ்வொரு பகுதிகளிலையும் என்ன பிழை இருக்கு எப்படி வந்து செயல்படுதுங்கிறது ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து துணை நிரலாக அல்லது செயல்கூறுகளாக இருப்பதால் பிழைகளை எளிதாக கண்டுபிடிக்க இயலும். இது முன்னாடியே சொல்லிட்டேன், துறை நிரல்கள் அப்படின்னா சப் ப்ரோக்ராம்ஸ் அப்படிம்பாங்க. துணை நிரல்கள் அப்படிங்கும் போதே செயற்கூறை என்னன்னு சொல்லலாம், ஒரு பேர் துணை நிரல்கள்னோட சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த துணை நிரல்கள் ஆகும் அப்படின்னா தான் ப்ரோக்ராமுக்கு இது என்ன பண்ணுது, ஒரு ஹெல்ப் பண்ணுது. ப்ரோக்ராமோட ஒரு மெயின் நிரல்களுக்கு இது என்ன பண்ணுது, துணை நிரலாக செயல்படுது.
அதே சமயத்துல ஈஸியா பிழையையும் திருத்த முடியாது. ஒரு குறிமுறை பல பயன்பாடுகளில் பயன்படுத்தலாம், பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முன்னாடியே தெரியும், ஓகே, ஒரே குறிமுறையை பல்வேறு இடத்துல பயன்படுத்துறோம், அதனாலதான் இது மறுபயனாக்கத்தில் பயன்படுகிறது கூட ஒரு வார்த்தை சொல்லி. ஓகே, மாறியின் வரையெல்லையை எளிதாக கட்டுப்படுத்த முடிகிறது. ஓகேவா, என்ன அப்படின்னு அந்த மாடுல்ஸ பொறுத்தளைக்கும், மாடுல்ஸ் அப்படிங்கிறது தொகுதி, இந்த தொகுதிகளை பொறுத்தளவுக்கும் அதுக்குள்ள பல்வேறு வகையான செயற்கூறுகள் இடம்பெற்றிருக்கன்ன. இந்த செயற்கூறுகளை பொறுத்து, ஓகேவா, இந்த மாறி இந்த அளவு வரைக்கும் இதோடைய வாழ்நாள் இவ்வளவுதான், இதோடைய இதோடைய நேரம் இவ்வளவுதான், இது இந்த குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் செயல்பட வேண்டும் அப்படின்னு கட்டுப்பாடுகளை விட்டு அவற்றை ஈஸியாக செயல்படுத்த முடிகிறது. இவ்வளவுதான் இந்த ரெண்டு க்வெஸ்சன் முக்கியமான க்வெஸ்சன். அடுத்து நம்ம பாக்குற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டா அணுகல் கட்டுப்பாடு. இந்த அணுகல் கட்டுப்பாடை வந்து நம்ம எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா நம்மளுடைய 11 வகுப்புல படிச்சிருக்கோம். அணுகல் கட்டுப்பாடுதான் என்னன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும் நினைக்கிறேன். பிரைவேட்டு, பப்ளிக், ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, யாராருக்கு ஒரு வீட்டுல எப்படிலாம் போய் அணுகுவதற்கான சில கட்டுப்பாடுகள் விதித்திருக்காங்க, இல்ல பள்ளிகளுக்கு உள்ள நுழைவதற்கு யாராருக்கு என்ன கட்டுப்பாடுகள் எல்லாம் விதித்திருக்காங்க அப்படிங்கிறது அந்த அணுகல் கட்டுப்பாடு. அதுல உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். பிரைவேட் அப்படின்னா என்ன அப்படின்னா பப்ளிக், ப்ரொடக்டட் அப்படின்னா நன்றி. பிரைவேட் அப்படின்னா ஒரு தனியார் நிறுவனம், ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம். இவற்றில் சில வரைமுறைகள் உள்ளன, சில பேரம் சில சமயங்கள் மட்டும் அனுமதித்தால் அவற்றை பிரைவேட் அப்படின்னு சொல்லுவோம். பப்ளிக் அப்படிங்கிறது எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது. அதை எக்ஸாம்பிள் சொல்லும் போது பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, பப்ளிக் ஹாஸ்பிட்டல்ஸ், யார் வேணாலும் உள்ள நுழையலாம், யார் வேணாலும் போய் செக் பண்ணலாம், இஸ் அ ஃப்ரீ கண்டென்ட் அப்படிங்கிறது தான் அந்த பப்ளிக் அப்படின். ப்ரொடக்டட் அப்படிங்கும் போது என்னது, பப்ளிக்கையும் பிரைவேட்டையும் ஒன்றிணைத்தது தான் ப்ரொடக்டட் அப்படின்னு சொல்லுவோம். சில இடங்களில் ஃப்ரீயாகவும் சில இடங்களில் ரெஸ்ட்ரிக்டடாகவும் இருக்கும், அது வந்து ப்ரொடக்டட் அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி படிப்போம். அணுகல் கட்டுப்பாடு, இது ஒரு 3 கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி, முக்கியமான கேள்வி அல்ல, ஆனா கேட்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா, அணுகல் கட்டுப்பாடு என்பது கணினியின் சூழலில் உள்ள வளங்களை யாரையெல்லாம் பார்வையிட மற்றும் பயன்படுத்த முடியும் என்பதை வரையறுக்கப்படுத்தும் ஒரு பாதுகாப்பான தொழில்நுட்பமாகும். நல்லா கவனிச்சுங்க, அணுகல் கட்டுப்பாடுங்கிறது கணினி சூழலில் உள்ள வளங்கள் அப்படின்னா நினைச்சோம்னா கணினியில பல்வேறு வகையான வளங்கள் இருக்கு. என்னது, இதுல இருந்து பிரிண்ட் எடுக்க முடியும், ஒரு போட்டோ எடுக்க முடியும், ஒரு பாட்டு எடுக்க முடியும், ஒரு வீடியோ எடுக்க முடியும், இந்த மாதிரி பல்வேறு வளங்கள் இருக்கு. இத யாரெல்லாம் கையாளலாம் அல்லது பார்வையிடலாம் என்று என்ன பண்றோம், சில வரைமுறையை ஏற்படுத்துகிறோம். அதற்கான தொழில்நுட்பம், பாதுகாப்பு தொழில்நுட்பம் தான் இதுனா இந்த அணுகல் கட்டுப்பாடு. உங்களுக்கு நீங்க நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸையும் சில பேர் தான் பயன்படுத்த முடியும். இந்த யூடியூப்ல அல்லது உங்களுக்கு சில ஆப்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 மேல இந்த 18+ இல்ல 16+ இல்ல 15+ அப்படின்னா 18 மேற்பட்டவர்கள் இல்ல 15 மேற்பட்டவர்கள் இவங்க மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும், இந்த படங்களை பார்க்க முடியும், இந்த வீடியோ கண்டென்ட்டா பார்க்க முடியும் அப்படிங்கறதுலாம் சில கட்டுப்பாடுகள் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க, யாரெல்லாம் பயன்படுத்த முடியும், யாராரு. அப்ப 18 கம்மியா உள்ளவங்க பார்க்க முடியாது, 18 உள்ளவங்க அந்த கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாது, இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்டட் பண்றதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, அணுகல் கட்டுப்பாடு. யாரு எல்லாம் அவற்றை பயன்படுத்த முடியும் என்பதை குறிப்பிடுவது முக்கியமான 2 குறிச்சுக்கோங்க. அணுகல் கட்டுப்பாடு என்பது கணினி சூழலில் உள்ள வளங்களை யார் எல்லாம் பார்வையிட மற்றும் பயன்படுத்த முடியும் என்பதை வரைமுறைப்படுத்தும் ஒரு பாதுகாப்பான தொழில்நுட்பமாகும். முக்கியமான விஷயம் அது வரைக்கும் குறிச்சு. ஒரு பாதுகாப்பின் ஒரு அடிப்படை பொருளுக்கான ஆபத்தை குறைக்கிறது. ஓகேவா, பொருளுக்கான ஆபத்தை அப்படின்னு என்ன, இந்த இடத்துல யார் கையாளுங்கிறது தெரியும் போது அந்த பொருள் திருடப்படும் போதோ இல்ல உடைக்கப்படுகிறதா இல்ல என்ன செய்யப்படுகிறது என்பதை ஈஸியாக கண்காணிக்க முடியும். அதாவது அணுகல் கட்டுப்பாடு என்பது தரவை அணுகுவதற்கான ஒரு குறிப்பிடப்பட்ட கட்டுப்பாடாகும். பொருள் நோக்கு நிரலாக்க மொழியில் இது அணியல்பு வரையறை மூலம் செயல்படுத்தப்படுகின்றன. நம்ம படிச்சிருக்கோம் C++ மற்றும் ஜாவா போன்ற பொருள் நோக்கு மொழிகளில் பிரைவேட்டு, ப்ரொடக்டடு, பப்ளிக் எனும் சிறப்பு சொற்களை பயன்படுத்தி இனக்குழு உறுப்புகளை அணுகலை கட்டுப்படுத்துகின்றன. உங்களுக்கு முன்னாடியே தெரியும் நினைக்கிறேன், C++ படிச்சிருக்கோம், என்னன்னா பிரைவேட்டு, ப்ரொடக்டடு, பப்ளிக் எனும் 3 சிறப்பு சொற்களை பயன்படுத்தி இனக்குழு கிளாஸ்க்குள்ள போய் எதெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற இதை படிச்சிருக்கோம்ல, அதை பத்தி சொல்லிட்டாங்க. பிரைவேட் உறுப்புகள் இனக்குழுக்கு வெளியில் இருந்து அணுக முடியும் பிரைவேட் உறுப்புகளை இனக்குழுக்கு வெளியில் இருந்து அணுக முடியாது. இது முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா, பிரைவேட் அப்படின்னா அவுட் சைட் த கிளாஸ், வெளியில உள்ளவங்க யாரும் அக்சஸ் பண்ண முடியாது, அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த கிளாஸ்க்குள்ள உள்ளவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இந்த பிரைவேட் கிளாஸ் அக்சஸ் பண்ண முடியும். பப்ளிக் கிளாஸ்ல அப்படி கிடையாது,
வெளியில இருக்கவங்களோட அக்சஸ் பண்ணலாம், உள்ள இருக்கவங்களோட அக்சஸ் பண்ணலாம். அதான் பொதுப்படையான அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரைவேட் உறுப்புகளை இனக்குழுக்கு வெளியில் இருந்து அணுக முடியாது, இனக்குழுவிற்கு உள்ளே மட்டுமே கையாள முடியும். இது பிரைவேட் அப்படிங்கிறது. அடுத்து பப்ளிக் உறுப்பு. இந்த பப்ளிக் உறுப்புகளை இனக்குழுவிற்கு வெளியில் இருந்தும் அணுக முடியும். பப்ளிக்கின் வழிமுறையை செயலாக்க இந்த இனக்குழுவின் பொருள் தேவைப்படுகிறது. ஓகேவா? பப்ளிக் பிரைவேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளியில இருந்து யாரும் பயன்படுத்த முடியாது, இனக்குழுக்கு வெளியில, உள்ள இருந்து வேணா பயன்படுத்திக்கலாம். பப்ளிக் அப்படிங்கும் போது அது வெளியில இருந்தும் பயன்படுத்த முடியும், யாரு வேணாலும் பயன்படுத்தலாம். ஓகேவா? அடுத்து பிரைவேட் மற்றும் பிரைவேட் தரவுகள் மற்றும் பப்ளிக் வழிமுறைகளை இந்த ஏற்பாடு உரை பொதியாக்க கொள்கையில் உறுதிப்படுத்துகின்றன. உரை பொதியாக்கம் அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம், உரை பொதியாக்கம்னு ஒரு பாடம் படிச்சிருக்கோம். அதுல இந்த பிரைவேட் பப்ளிக் ப்ரொடக்டை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அடுத்து ப்ரொடக்டட் உறுப்புகள் அந்த இனக்குழு மற்றும் அதன் துணை இனக்குழுக்களால் அணுகப்படலாம். நான் எடுத்துக்காட்டு சொல்ல போனா, அந்த ப்ரொடக்டட் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாடம் மரபுரிமத்துல படிச்சிருக்கோம். அந்த ப்ரொடக்டை பத்தி எப்படி யாரு பயன்படுத்தலாம், நம்மளுடைய வீட்டுல உள்ள பீரோல யார் யாரு பயன்படுத்தலாம், அதைத்தான் இதை சொல்லியிருக்காங்க. இனக்குழு மற்றும் அதன் துணை இனக்குழுக்களால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்பா அம்மா அவங்களுடைய பீரோல அவங்களும் பயன்படுத்த முடியும், அதே சமயத்துல அவங்களுடைய குழந்தைகளும் பயன்படுத்த முடியும். இனக்குழுங்கிறது பேரண்ட்டு, அதோடைய துணை இனக்குழுங்கிறது யாருன்னா சைல்டு. சைல்டு மீன்ஸ் என்னது, அவங்களுடைய குழந்தைகளும் பயன்படுத்த முடியும், அதை அணுகலாம் அப்படிங்கறதுதான் ப்ரொடக்டர். ஓகே, இந்த ப்ரொடக்டடை பத்தி நம்ம தெளிவா படிச்சிருக்கோம். இந்த ப்ரொடக்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, சில வரைமுறைகள், யார் யாரு பேரண்ட்டும் பயன்படுத்த முடியும், பேரண்டோட பீரோல சைல்டும் பயன்படுத்த முடியும் அப்படின்னா, இனக்குழு மற்றும் அதன் துணை நிறக்குழுகளும் என்ன பண்ணலாம்னா அதை அணுக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பைத்தானில் ஒரு மாறி அல்லது வழிமுறை பெயருக்கு முன்னே ஒற்றை மற்றும் இரட்டை அடிக்கோடு வழக்கத்தை பரிந்துரைக்கின்றன. நல்லா கவனிச்சுக்கோங்க, பைத்தான் ஒரு மாறி அல்லது வழிமுறையின் பெயருக்கு முன்னே ஒற்றை மற்றும் இரட்டை அடிக்கோடு வழக்கத்தை பரிந்துரைக்கிறது. இதனால் பிரைவேட் மற்றும் ப்ரொடக்டட் அணுகியல் பை வரையறுப்பின் சில பண்புகள் பின்பற்றப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, பிரைவேட்டையோ ப்ரொடக்டடோ பயன்படுத்த முடியுமா, அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அதை கொடுத்தோம் அப்படின்னு கேட்டா, மாரியோடைய லைஃப் டைம்ஸ், இது இந்த மாரியை யார் யாரு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற சில வரைமுறைகள் கொடுக்கறதுக்காக அது பயன்படுத்திருக்காங்க. ஐத்தானில் தானமைவு இனக்குழுக்கள் அனைத்து உறுப்புகளையும் பப்ளிக் உறுப்புகள் ஆகும். தான அமைவு அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன், ப்ரீடிஃபைண்டா என்ன பண்ணுவாங்கன்னா, பைத்தான பொறுத்தவரைக்கும் பப்ளிக் யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். C++ மற்றும் ஜாவாவில் தானமைவு எனது பிரைவேட் உறுப்புகளாக உள்ளன. பைத்தான பொறுத்தவரைக்கும் தானமைவு, தானமைவுனா டிஃபால்ட்னு அர்த்தம். தானமைவு அப்படின்னா நம்ம எதுவுமே குறிப்பிடாம இருந்தா அதை பப்ளிக்கா எடுத்துக்கும், எதை பைத்தான பொறுத்தவரைக்கும். அதே சமயத்துல C++ நம்ம எதுவுமே கொடுக்காம இருந்தா அதை எப்படி கன்சிடர் பண்ணிக்குவோம், பிரைவேட்டாக கன்சிடர் பண்ணிக்கும். இது முக்கியமான ஒன் வேர்டு குறிச்சுங்க. பைத்தானில் தானமைவு இனக்குழு அதன் உறுப்புகளை பப்ளிக் உறுப்புகளாகவும், C++ ஜாவா தானமைவு பிரைவேட் உறுப்புகளாகவும் உள்ளன. இதனில் பைத்தானில் அனைத்து உறுப்புகளையும் இனக்குழுவுக்கு வெளியில் இருந்தும் அணுக முடியும். நல்லா கவனிச்சுங்க. பைத்தானை பொறுத்தவரைக்கும் என்ன அர்த்தம்னா, இனக்குழு ஏன்னா பிரைவேட் அப்படின்னு சொல்லி, சாரி பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பப்ளிக்னா என்ன அர்த்தம், உள்ள இருந்தும் அணுக முடியும், வெளியில இருந்தும் அணுக முடியும். பிரைவேட்னு என்ன அர்த்தம், வெளியில இருந்து அணுக முடியாது. C++ ஜாவா இது மூணு மட்டும்தான் பிரைவேட், பிரைவேட் உறுப்புகள். தானமைவு உறுப்பு வந்து பிரைவேட், அதனால என்ன முடியுமா, வெளியில இருந்து அணுக முடியாது. பைத்தானை பொறுத்தவரைக்கும் தானமைவுங்கிறது பப்ளிக், அதனால இதை என்ன பண்ணலாம், வெளியில இருந்தும் அணுக முடியும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஆனா C++ மற்றும் ஜாவாவில் இவ்வாறு அணுக முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரைட், இந்த பாடம் இதோட முடிஞ்சிருந்தது. இந்த பாடத்துல ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு கேட்டா, முதல் கேள்வி, வரையில்லை என்றால் என்ன, அது மாறி என்ற சரி மேப்பிங் என்றால் என்ன, அந்த கேள்வி, நேம் ஸ்பேஸ் என்ற கேள்வி, இந்த மூணு முக்கியமான கேள்விகள். இந்த முக்கியமான கேள்விகளை படிச்சுங்க. அது போக 5 மார்க் கேள்விகள்ல ரொம்ப முக்கியமான கேள்விகள் அப்படின்னு பார்த்தா, 3 வகையான கேள்விகளும் முக்கியமான கேள்விகள் தான். என்னென்ன அப்படின்னு கேட்டா, மாறியின் வரையெல்லையின் வகைகளை விளக்குக, அல்லது LGBT, இது ரெண்டையுமே எழுதணும், அல்லதுன்னு குறிப்பிட்டாலும் மாறியின் வரையெல்லையின் வகைகளையும் விளக்கணும், அதே சமயத்துல LGBT விதிகளையும் விளக்கணும். தொகுதியின் 5 பண்புகள் படிச்சிருப்பீங்க, அப்புறம் தொகுதியின் நிரலாக்கத்தின் பயன்களையும் படிச்சிருப்பீங்க. சரி, நன்றி, வணக்கம்.